வணக்கம். கோவிலில் இருந்து கொண்டு வரும் இந்த பொருளை மட்டும் பிறருக்கு தரவே கூடாது. இதனால் உங்களுடன் வீட்டிற்கு வந்த தெய்வம் வெளியேறிவிடும். அது என்னன்னு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்க்கலாம். நம்மில் பல பேருக்கும் கோவிலுக்கு செல்லும் போது என்னவெல்லாம் செய்ய வேண்டும், சென்று வந்த பிறகு என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றி பல கேள்விகள் இருக்கிறது. சில காரியங்களை நம் கோவிலுக்கு சென்று வந்தவுடன் செய்வதால் நம் கோவிலுக்கு சென்ற பலனை இல்லாமல் போய்விடுகிறது. அது என்னவென்று இந்த ஆன்மீகம் சார்ந்த குறிப்புகளாக பார்க்கலாம். கோவிலுக்கு சென்று வந்தவுடன் நம்முடைய கை கால்களை சுத்தம் செய்வது, அதே போல வெளியூரில் இருக்கும் கோவில்களுக்கு சென்று வீட்டிற்கு வந்தவுடன் குளிப்பது போன்றவற்றை எப்போதும் செய்யக்கூடாது. இதனால் நம் கோவிலில் இருந்து கொண்டு வந்திருக்கும் நல்ல ஆற்றலானது நம்மிடம் தங்காமல் சென்றுவிடும். அடுத்தது, கோவிலில் இருந்து வாங்கி வரும் விபூதி, மஞ்சள், குங்குமம், மாலை போன்றவற்றை எல்லாம் அப்படியே தரையில் வைக்காமல் பூஜை அறையில் ஒரு தட்டில் போட்டு வைக்க வேண்டும். கோவிலிருந்து கொண்டு வரும் மாலை, பூ போன்றவைகளை யார் காலிலும் படாதவாறு வைத்திருந்து காய்ந்த பிறகு பசுமாட்டிற்கு கொடுத்து விடலாம். அடுத்தது, நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு கோவிலில் இருந்து நமக்கென கொடுக்கும் பிரசாதத்தை நாம் பிறருக்கு கொடுப்பது. கோவிலிலிருந்து வீட்டிற்கு கொண்டு வரும் விபூதி, குங்குமம் போன்றவற்றை நாம் பிறருக்கு கொடுக்கலாம். ஆனால் எலுமிச்சை பழம், பூ மாலை போன்றவை கோவிலிலிருந்து அவர்களாக நமக்கு பிரசாதமாக தந்தால் அதை நாம் பிறருக்கு கொடுக்கும்போது நம்மிடம் இருக்கும் தெய்வம் ஆற்றல் நீங்கிவிடும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து, கோவிலிலிருந்து வீட்டிற்கு வந்தவுடன் அபசகுணமாக பேசுவது, பிறரை திட்டி பேசுவது போன்றவை எல்லாம் செய்யவே கூடாது. நம் ஆலயத்தில் சிறிது நேரம் அமரும் நேரத்தில் அந்த இடத்தில் இருக்கும் நல்ல ஆற்றல் நம்மில் தங்கியிருக்கும். நாம் வீட்டிற்கு வந்த பிறகு செய்யும் இது போன்ற காரியங்களால் நமக்கே அந்த வார்த்தைகள் பழித்து துன்பம் ஏற்படும். காலையில் கோவிலுக்கு சென்று வந்த பிறகு மாலை வேளையில் முடி சவரம் செய்வது, பெண்கள் அழகு நிலையம் செல்வது போன்றவற்றை செய்யக்கூடாது. கோவிலுக்கு காலையில் சென்று வந்துவிட்டால் அன்றைய தினம் குளிப்பதே கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் சிலர் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வார்கள். அங்கெல்லாம் சென்று வந்த பிறகு வீட்டிற்கு வந்தவுடன் அன்றைய தினமே துக்க நிகழ்வுகளுக்கு செல்வதோ, தீட்டு வீடுகளுக்கு செல்வதோ போன்றவற்றையும் செய்யக்கூடாது. இவையெல்லாம் கோவிலுக்கு சென்று வந்தவுடன் நாம் செய்யக்கூடாதவைகளாக ஆன்மீகம் சொல்கிறது. நாம் நம்முடைய துன்பத்தை நீக்கிக் கொள்வதற்காகவே இறைவனை நாடி கோவிலுக்கு செல்கிறோம். சென்று வந்த பிறகு நாம் செய்யும் இது போன்ற சில தவறுகளால் துன்பம் தீருவதற்கு பதிலாக மேலும் பெருக்கிக் கொள்கிறோம். மேலும் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலோடு இணைந்திருங்க. நன்றி.